பொற்பனைக்கோட்டையில் நடைபெற்று வரக்கூடிய அகழாய்வில் கிடைத்த தொன்மையான பொருட்களை பலரும் நேரில் பார்வையிட்டு வியப்படைந்து வருகின்றனர் புதுக்கோட்டை அடுத்துள்ள பொற்பனைக்கோட்டையில் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன ஐந்து மீட்டர் நீள அகலத்தில் பதினான்கு குழிகள் தோண்டப்பட்டு நடைபெற்று வரக்கூடிய அகழாய்வில் தங்க ஆபரணம் உட்பட மூன்று பொருட்கள் மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட பானை ஓட்டின் சில்லுகள் ஆறு குறியீடு உள்ளிட்ட முன்னூற்று முப்பத்தி மூன்று பொருட்கள் கிடைத்துள்ளன இவற்றை பொற்பனை கோட்டை ஆதி முனீஸ்வரர் கோயில் திருவிழாவிற்கு வந்த பக்தர்கள் பலரும் நேரில் கண்டு வியப்படைந்தனர் மதுரையில் இது மாதிரி அகழ்வாராய்ச்சி நிறைய கண்டுபிடிச்சி நல்ல இதுவாக இருக்கான் அது மாதிரி இங்கே புற்பனங்கோட்டை வந்தப்போ அங்கே அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிச்சிக்கிறதா கேள்விப்பட்டோம் பார்க்க வந்திருந்தோம் அந்த இதை பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது நானும் எங்களோட ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்கோம் நல்லா எக்ஸைட் பண்ணி பார்க்குறோம் இன்னைக்கு கோட்டை முனீஸ்வரர் ஆலய திருவிழா திருவிழா வந்து கண்டு கழிச்சுட்டு அப்படியே இங்கே அகல் வராய்ச்சி நடக்கிற விஷயமா பார்க்குறதுக்காண்டி வந்தோம் நல்லா சிறப்பாக இருக்குது மக்களுக்கு வந்து பார்வையிடுறதுக்கு எல்லாமே அந்த மண்ணிலேருந்து எடுத்த அந்த பொருட்கள்லாம் எல்லாமே வச்சுருக்காங்க பார்வையிடுறதுக்கு அந்த காலத்தில் எப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்துருக்காங்க இப்படியெல்லாம் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படியெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ஃபேமிலியோடு வந்து அதை கண்டு கழிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சிச்சு பொற்பனை கோட்டையில் கிடைத்துள்ள பொருட்களின் மூலம் பழங்காலத்திலேயே எகிப்து உள்ளிட்ட நாடுகளுடன் பண்டைய தமிழர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகள் கிடைத்திருப்பதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் செய்திகளை